ஹலோ வணக்கம் நண்பர்களே, முர்ஷி குக்ஸ் அண்ட் விலாக்ஸ் சேனலுக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ தான். பாலாடையிலிருந்து பட்டரும் நெய்யும் எவ்வளோ ஈஸியாக எடுக்கலான்றதை பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்குறது போல இந்த மாதிரி வீட்டில் எவ்வளோ ஈஸியாக எடுக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். நான் வந்து பாலாடையை வந்து ஒரு 20 டேஸாக எடுத்துகிட்டு வரேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் இல்லை 2 லிட்டர் வாங்குவேன் பால். ஸோ அதனால் எனக்கு இவ்வளோ ஆர்டர் சேர்ந்துருக்கு 20 டேஸில். ஸோ வந்து நம்ம ஃப்ரீசரில் இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதால வந்து இதில் இருக்க ஃப்ரீஸ்லாம் போடுறதுக்கான பாத்திரத்தில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் ஃப்ரீஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரீஸ்லாம் போனதுக்கப்புறம் நம்ம நெய் அன்றைக்கி எடுக்கிறோன்னா நமக்கு வந்து நிறைய ஐஸ் க்யூப்ஸும் ப்ளஸ் வந்து ஐஸ் வாட்டரும் நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் அதை முன்னாடி இங்கே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அன்றைக்கி எடுக்கும்போது எடுத்து பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஐஸ் தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதால வந்து வெண்ணெய் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆடையை எடுத்து போட்டுப்போம். போட்டுட்டு இப்போ நம்ம கை கழுவினா கூட வந்து அந்த ஜில் வாட்டர் நீங்கள் கழுவிங்கன்னா தான் அந்த கையில் இருக்க பிசு பிசு கூட போயிடும். ஸோ இப்போ ஐஸ் க்யூப் போட்டுப்போம் ஜாரில். போட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து 1-2 வச்சு கிரைண்ட் பண்ணிப்போம். ஸ்லோவாக இதில் வச்சு நீங்கள் கிரைண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஆடை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் கிரைண்ட் பண்ணும்போது இப்படி தான் ஆகும், மோர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. இன்னொருக்க வந்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணுங்கள். ஸ்பீடை வந்து 1-2 இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் போட்டதுக்கப்புறம் ஸோ பாருங்கள் எப்படி வெண்ணெய் வந்து அழகாக வந்து தனியாக வந்துருச்சு. ஸோ ஐஸ் க்யூப்ஸ் போகிறதால நம்ம சீக்கிரமாக வெண்ணெய் கிடச்சிரும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு வரலனாலும் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணால் மறுபடியும் வந்துடும். ஸோ வரலன்னு கவலைப்படாதீங்க, பொறுமையாக வந்து 1-2 வச்சு ஓட்டுங்க. ஸோ இப்போ இதுலேருந்து வெண்ணெயை எடுத்து நம்ம வந்து ஐஸ் வாட்டரில் போட்டுடலாம். ஸோ அந்த மிக்சியில் இருக்கிற எல்லா வெண்ணையும் வந்து க்ளீனாக எடுத்துப்போம். ஸோ நம்ம ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுறதால வெண்ணெய் வந்து உருகாது, நல்லா வந்து ஒரு ஃப்ரீஸ் கண்டென்ட்லேயே இருக்கும். இதே மாதிரி நான் வச்சுருந்த எல்லா ஆடையுமே வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெண்ணெய் சூப்பராக வந்துடும் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் எப்படி எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு. இதே மாதிரி நான் வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்து எனக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிச்சு. ஸோ சுத்தமாக அந்த மிக்ஸி ஜாரை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்த வெண்ணெய் இவ்வளோ தான். ஸோ இப்போ கடையெல்லாம் வாங்குறதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி வந்து வீட்லேயே வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம். இதுக்குன்னு நம்ம வந்து ஒரு 1/2 hour நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணால் இதை ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இதை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ எல்லாமே ஐஸ் வாட்டர் தான். ஸோ 3 or 4 times வந்து இந்த மாதிரி பாத்திரத்தை தண்ணி வச்சு அந்த வெண்ணெயை வந்து நல்லா அமுக்கி விட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோ. க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் வெண்ணெயை. ஸோ ஐஸ் வாட்டர்னால இது உருகாது, அதனால் நீங்கள் வந்து நல்லாவே வந்து கையை போட்டு இது பண்ணி க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் வெண்ணெய் வந்து அந்த பாத்திரத்துலேருந்து எப்படி ஈஸியாக வந்து நம்ம கைக்கு வந்ததுன்னு பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி வந்து நம்ம 2-3 times வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாக்கெட் பால் வாங்குறவங்களாம் அதெல்லாம் ஆடை கிடைக்காது. நீங்கள் பசும்பால் வாங்கினா தான் ஆடை கிடைக்கும். பாருங்கள் பட்டரை வந்து எடுத்துட்டேன் நான் ஃபுல்லாக. எனக்கு இவ்வளோ பட்டர் கிடச்சி இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 week கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நெய்யை நாம் வந்து உருக்கிக்கிட்டால் தான் வந்து நமக்கு வந்து 1 year வரைக்கும் நெய் வரும். நான் நெய்யாக தான் எப்பயுமே உருக்கிப்பேன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே ரொம்ப பிசு பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் வந்து ஹாட் வாட்டர் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த பாத்திரம்லாம். இது ஒரு டிப்ஸ் தான். இப்போ அந்த பாத்திரத்தை வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணால் ஒரு பிசுக்கும் இல்லாமல் டக்குன்னு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெய் ஊறுக்கிறதுக்கு வந்து 2 ingredients வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு வந்து முருங்கை இலை. ரொம்ப வந்து முருங்கை வந்து ஒரு நல்ல ஒரு ஆரமாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மோரில் வந்து ஒரு டீஸ்பூன் மோரில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்குன்னா வந்து மோர் சப்புன்னு இல்லாமல் ஒரு வந்து உப்பு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். மோரில் வந்து சப்புன்னு இல்லாமல் இந்த டேஸ்ட் வந்து இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ இந்த பட்டரை வந்து இப்போ வந்து ஒரு கடாயில் போட்டுப்போம். போட்டுட்டு அது நல்லா உருகிற அளவு வந்து ஒரு மினிமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைஞ்சிட்டு வருது. ஸோ வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் வந்து சீக்கிரமாக நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். இல்லை லைட்டாக அதில் மோர் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அது அந்த மோர்லாம் அந்த தண்ணிலாம் வந்து அது இழுக்கிறதுக்கு டைம் எடுக்கும்.
ஸோ பாருங்கள் நெய் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போவே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா எல்லோ கலரில் வருது. நுரை ஏன் வருதுன்னா அது மேலே இருக்கிற நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் வந்து அந்த லைட்டாக தண்ணி இருக்குல்ல, ஸோ அதனால் பொங்கிடுவேன். இப்போ நெய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ அந்த எண்ணெய் எப்படி பொரிக்குமோ அந்த 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 சத்தம் கேட்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ எல்லோ கலரில் நெய் ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்ச ஒரு டீஸ்பூன் மோரும் அந்த அந்த உப்பும் போட்டு வச்சிருந்தா அதை இப்போ ஊற்றிடுங்க. இது எதுக்கு ஊற்றுனா நெய்க்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நீ ஊற்றி இங்கே செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய். ஸோ நெக்ஸ்ட் வந்து முருங்கை இலையை அதில் போட்டுக்கலாம். இந்த முருங்கை இலை வந்து ரொம்ப ரிச் ஆரமாக கொடுக்கும், நெய்யோட ஸ்மெல்லு நல்லா தூக்கி கொடுக்கும். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிட்டு நம்ம நெய்யை வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இதில் இந்த மாதிரி ஜார்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இந்த நெய் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸில் உங்களை வந்து சேரும்.